வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. இன்றைக்கி இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். சாரியில் ஒர்க் ஹெவியாக இருக்கிறதுனால ப்ளவுஸு சிம்பிளாக ரெடி பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து ஒரு சிந்தட்டிக் சாரீ, ஜார்ஜெட் கிளாத்தில் எம்ப்ராய்டரி போட்டது, மோஸ்ட்லி சில்வர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பியூட்டிஃபுல்லான ஹாஃப் சாரீ மாடல் இது. ஒரு சைடு கிரேவும் அண்ட் ஒரு சைடு வந்து ரோஸும் இருக்குது. ரோஸ் வந்து முந்தானி பக்கம் வரும், கிரே வந்து ஃப்ரில்லுக்கெலாம் வருது. ஸோ கிரேயில் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து சேம் ஃபேப்ரிக் தான். அதில் வந்து நான் ரவுண்ட் நெக் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் பிங்க் கலர் பைப்பிங்கில். அதில் இந்த மாதிரி ஒரு 1 inch கேப்பில் ஒரு நமக்கு ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று போட்டுக்கலாம். அதில் நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு அந்த சில்வர் ஃபீலும் வேணும், கிரே கலரும் வேணுங்கிறதுக்காக இந்த மெட்டீரியல் ரொம்ப கரெக்டாக ஃபிட் ஆகும் போல் இருந்தது. ஸோ ஃப்ளவர்ஸ் எல்லாம் நம்ம எம்ப்ராய்டரி எல்லாம் பண்ணால் டைம் ஆகும், அதுக்கு பதிலாக இது இன்னும் அழகாகவும் இருக்கும்னு அந்த ஃப்ளவர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து சேம் அந்த சில்வர் டச் கொடுக்குற மாதிரி ஒரு பீட்ஸ், கிளாஸ் பீட்ஸ். இப்போ வந்து 1 இல்லைன்னா 1.5 inches டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ண அந்த கேப்பில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மார்க் பண்ண இடத்துல எல்லாம் அந்த கிரே கலர் ஃப்ளவரை நாம் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது அதுக்கு ஸ்டாப்பர் மாதிரி ஒரு குட்டி பீட் போட்டுக்கலாம். நான் காமிச்ச அந்த கிளாஸி பீடை போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பீட் விட்டுட்டு உள்ளே நுழைச்சிங்கன்னா ஸ்டாப்பர் மாதிரி அது ஃபிக்ஸ் ஆகிக்கும், ஃப்ளவரும் ஸ்டிச் பண்ண மாதிரி ஆகிடும். கூடவே பார்த்தீங்கன்னா அந்த பீடும் மேலே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் எம்ப்ராய்டரி போட்டால் இது ஒரு ஃப்ளவர் கொண்டு வர முடியும்னு பாருங்கள். இப்போ நம்ம சும்மா 1 second ஒரு ஃப்ளவரை முடிச்சிட்டோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மெட்டீரியல்ஸ் தேடி வாங்குங்க, ப்ளவுஸ் ரொம்ப அழகாகிடும். இந்த மாதிரி ஃபுல் ரவுண்டுக்கு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்லீவுக்கு அதிலேயே பார்டர் இருக்கிறதுனால எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ எவ்ரி ஃப்ளவருக்கு, 2 ஃப்ளவருக்கு நடுவில் இந்த மாதிரி க்ரௌடடாக டாட்ஸ் வச்சுக்கலாம். இந்த டாட்ஸை வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்லேயும் கொஞ்சம் சில்வர் கலர் மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு சில்வர் கலர்லேயே எம்ப்ராய்டரி த்ரெட் கிடைச்சாலும் சரி, என்கிட்ட இந்த மாதிரி கொஞ்சம் டியூப்ஸ், குட்டி டியூப்ஸ், அது பீட்ஸ் மாதிரி ஆனால் டியூப்ஸு, பீட் சைஸில் டியூப்ஸ், அதையும் நான் மிக்ஸ் பண்ணி போட போகிறேன். இது பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கிரேக்கும் கான்ட்ராஸ்ட் கிடைக்கும். அதனால் பிங்க் கலரில் ரோஸே, அது ரோஸ் கலரில் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்து டபுள் ஸ்டாண்ட்ஸ் அப்படியே எடுத்துக்கிட்டேன். 2 மடித்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போடுறோம். ஸோ நம்ம வச்ச டாட்டில் ஒரு பாதி அளவுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டும் மிச்சம் பாதி டாட்ஸை வந்து அந்த சில்வர் டியூப்ஸும் வச்சு கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரேம் போட்டு போடுங்க. இது நான் வீடியோக்காக ஃப்ரேம் போடாமல் போட்டிருக்கேன், கொஞ்சம் தானே காமிக்க போகிறோன்னு. பட் ஃபுல் ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணுறது ஃப்ரேம் போட்டு தான் போட்டேன். இது வந்து டியூப்ஸு. ஸோ இது சாரியில் இருக்க சில்வர் ஜரிக்கு ரொம்ப அழகாக மேட்ச் ஆகும். இந்த மாதிரி ஃபுல் ப்ளவுஸ்க்கு நாம் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப அழகான, நேர்த்தியான, மாடர்னான டிசைன் ரெடி ஆகிடுச்சு. மொத்தமாக 1 hour ஆகிருக்கும் இந்த டிசைனுக்கு, அவ்வளோதான். ஸோ டெய்லர்ஸ் கிட்ட போய் நிறைய பே பண்ணி டிசைன், ஜரி, லேஸ் அதெல்லாம் வச்சு பண்ணாமல் மாடர்னாக என்னோடய வீடியோஸ் பாருங்கள், மெட்டீரியல்ஸ் போய் வாங்குங்க நீங்கள். அண்ட் ரொம்ப கம்மி செலவுலேயே உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்கும். அண்ட் இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஹெவி சாரியாக இருக்கிறதுனால டிசைன் வந்து நான் லைட்டாக போட்டிருக்கேன். ஸோ லைட்டாக இருந்ததுன்னா சாரியில் டிசைன்ஸ் வந்து ப்ளவுஸ் நீங்கள் ஃபுல் ஹெவி தூக்கலாம். ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சேனலை மறக்காமல் பார்க்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோடு ஷேரும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பாய்.